வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல நம்மளுடைய சர்வருக்கு வர இருக்கக்கூடிய அப்கமிங் அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இந்த வீடியோல வந்து காத்துட்டு இருக்கு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சிஎஸ் மேட்ச் நம்ம பிளே பண்றோம் அப்படின்னா நம்மளுடைய டீம்மேட்ஸே நம்மளால வந்து கில் பண்ண முடியுமா? இப்ப வரைக்கும் வந்து கில் பண்ண முடியாது, ஆனா இனிமே நம்மளால வந்து கில் பண்ண முடியும். அது எப்படி அப்படின்றத வந்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கோல் ராயல் பண்டல் என்ன அப்படின்றத வந்து கேட்டிருந்தீங்க. சோ அதை பத்தி நான் வீடியோல வந்து சொல்ல போறேன். அதனால வீடியோ வந்து கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் அப்லோட் பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துடும். சோ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் வந்து நம்மளுடைய டீம்மேட் தான். சோ அவனை வந்து நம்ம போட்டு தொலை போறான். பாத்தீங்கனாலே தெரியும் மாயம் இல்ல மந்திரம் இல்ல, போட்டாச்சு அவனா இருங்க போட்டாச்சு அவ்வளவுதான். சோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்காகவோ இல்ல வேற ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னா நம்ம டீம்மேட் நம்மளே வந்து போட்டு தள்ளிடலாம். சோ ஒரு சிலர் எல்லாம் வந்து கிறுக்குத்தனமா பிளே பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம சொல்றத செய்யறானா அவங்க வேற நம்ம ஒரு மாதிரி செஞ்சுட்டு இருப்பாங்க. எனிமி கையில சேவத்துக்கு பதில நம்ம அவனை போட்டு தள்ளிட்டு அந்த கன் எடுத்து நம்ம வந்து எனிமியை வந்து போட்டு தள்ளலாம். சோ இந்த மாதிரியான ஒரு அப்டேட் வந்து ஃப்ரீ ஃபயர்ல வந்து கொடுக்க போறாங்க. இது வந்து ஓபி 28 அப்டேட்ல தான் வந்து வரப்போகுது, ஓகேங்களா? சோ ரூம் கார்டுல மட்டும்தான் இது நம்மளால வந்து பிளே பண்ண முடியும். சோ நார்மல் மேட்ச்ல வந்து பிளே பண்ண முடியாது. நீங்க ரூம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ரூம் நார்மலா சிஎஸ் மோட்ல வந்து கிரியேட் பண்ணுவீங்களா? சோ அம்ப கீழே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி ஃபயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து ஜஸ்ட் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க, ஓகேங்களா? லிமிடெட் ஆமோலாம் வந்து நம்ம நோ கொடுப்போம் இல்லையா? சோ அதே மாதிரி ஃப்ரெண்ட்லி ஃபயர் எஸ் கொடுத்துட்டு நீங்க கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா போதும், உங்க ஃப்ரெண்டை நீங்களே வந்து ஷூட் பண்ணிட்டு ஒரு கெத்து காட்ட முடியும். சோ இது வந்து ஓபி 28 அப்டேட்லாம் வரப்போது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய கோல் ராயல் பண்டில் என்ன நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. சோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பண்டில்ஸ் வந்து சொல்றேன், இதுல இருந்து ஏதாவது ஒன்றுதான் வந்து கன்ஃபார்மா வரும், ஓகேங்களா? சோ இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா அந்த சம்மர் பிரீஸ் பண்டல். சோ இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு गाइस, ஓகேங்களா? சோ இந்த பண்டல் எப்படி இருக்கு பார்த்தவனே நல்லா இருக்கா இல்ல அப்படிங்கறத வந்து கமெண்ட்ல வந்து சொல்லி விட்டுருங்க. சோ இந்த பண்டல் வந்து பாத்தீங்கன்னா மேபி நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணி நான் சொல்லல, ஓகேங்களா? சோ நமக்கு வந்து இந்த சம்மர் பிரீஸ் பண்டல் அண்ட் இத ஃபீமேல் பண்டல் தான் இப்போதைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ மேபி மேல் பண்டல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த FF டோக்கன்ல கூட கொடுக்கலாம், ஓகேங்களா? சோ அதாவது மாத்தி கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் இந்த பண்டல் இல்லைனா இன்னொரு பண்டல் இருக்கு, ஒரு மேல் பண்டல் இருக்கு, அதை நான் காமிக்கிறேன். சோ இந்த மேல் பண்டல் தான் நெக்ஸ்ட் கோல் ராயலா இருக்கும், ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி சம்மர் பிரீஸ்னு ஒரு பண்டல் காமிச்சேன், நெக்ஸ்ட் வரக்கூடியது இந்த பண்டல். சோ இந்த ரெண்டு பண்டல்ல ஏதாவது ஒரு பண்டல் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல் ராயல வந்து அப்டேட் பண்ண போறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த FF டோக்கன் ஸ்டோர்லயும் வந்து ஒரு பண்டல் வந்து அப்டேட் பண்ண போறாங்க. சப்போஸ் இந்த மேல் பண்டல் வந்து நமக்கு கோல் ராயல அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இதோட பேரான ஒரு ஃபீமேல் பண்டல் இருக்கு, அது நமக்கு FF டோக்கன் ஸ்டோர்ல வந்து அப்டேட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? சோ அப்ப இந்த ரெண்டு பண்டல்ல ஏதாவது ஒரு பண்டல் தான் வந்து நெக்ஸ்ட் கோல் ராயல் அப்படின்றத தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிராகன் கேட் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் வந்து வரப்போகுது. சோ இது 90% வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேவா? சோ இந்த பண்டில் தான் இந்த வெள்ளை கலர் சொக்கா போட்டிருக்காங்கல்ல, இந்த பண்டில் தான் வந்து அந்த ஈவெண்ட் வந்து கொடுக்க போறாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராண்ட் பிரைஸ். சோ இந்த ஈவெண்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா, சோ அந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிடுவோம். சோ கிராண்ட் பிரைஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணணுமா, ஒரு 8 பிரைஸ் வந்து கொடுத்திருக்காங்க, அதுல மெயினானதே இந்த பண்டில் தான். அந்த பண்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் குத்தோம் அப்படின்னா, சோ என்னமோ லோட் ஆகுது, ரெண்டு கதவு மாதிரி வருது. சோ அந்த கதவு மேல டிராகன் படம் போட்டிருக்கானுங்க. ஓ இதை வச்சுதான் டிராகன் கேட் அந்த ஈவெண்ட்டுக்கு நேம் கொடுத்தாங்களோ, வேற லெவல்ல யோசிச்சிருக்காங்கடா, ஓகேவா? சோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பண்டல் இருக்குதான், நம்ம அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணணுமா? நம்ம இந்த சின்ன வயசு எல்லாம் வந்து சாக்லேட்டை வந்து ஒரு கையில வச்சுட்டு அப்படி சும்மா மாத்தி மாத்தி குட்டி பசங்க எல்லாம் ஏமாத்து வந்துருங்களா? சோ எந்த கையில சாக்லேட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து டைமண்ட் புடுங்கிறதுக்கு இந்த ஈவெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம எதை செலக்ட் பண்ணாலும் கண்டிப்பா அதுல பண்டில் இருக்காது அப்படின்றது மட்டும் தெரியும். எப்படி நம்ம கிட்ட அந்த டைமண்ட் புடிங்கிட்டு அதுக்கப்புறம் தான் விடுவாங்க, லக் இருந்தா மட்டும்தான் வந்து கிடைக்கும் அப்படின்றத தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இந்த டிராகன் கேட் ஈவெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய சர்வருக்கு வந்து கொடுக்க போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 90% வந்து இப்போதைக்கு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ நான் ஈவினிங் டு நைட் அப்டேட் வந்து போடும்போது 100% வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுறேன், ஓகேங்களா? நாளைக்கு வருதா இல்லையா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். சரி, இதை தவிர வேற என்ன அப்டேட் வரப்போகுது அப்படின்னா, இந்த பிரீமியர் லீக் அப்படின்னு சாரி ப்ரோ லீக்னு ஒரு ஈவெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாருமே வந்து கவனிச்சிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஓபன் செலெக்ஷன் இப்பதான் வந்து நடக்குது, அதுக்கான ரீடம் கோடு வந்து நமக்கு கொடுக்க போறாங்க கைஸ். அது வந்து இப்ப கிடையாது, ஜூலை மாசத்துக்கு தான் அதோடைய கிராண்ட் ஃபைனல் வந்து நடக்க போகுது. அதுல ஒரு பெரிய ஈவெண்ட்டும் வரப்போகுது, அந்த ஈவெண்ட்டுக்கான ஸ்கிரீன்ஷாட் தான் இது, ஓகேங்களா? சோ இப்ப எப்படி வந்து FFWS ஒரு ஈவெண்ட் நடந்ததோ அதே மாதிரி வந்து ப்ரோ லீக்குக்கும் ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்க போகுது. அதுலயும் நமக்கு ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுக்க போறாங்க, கூடவே வந்து ரீடம் கோடு வந்து கொடுக்க போறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணல, ஏன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, பட் அது வந்து ஜூலை மாசம் தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஏன்னா இப்ப உடனே இந்த மாசம் ஜூன் மாசம் எல்லாம் வராது அப்படின்றத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்பதான் வந்து செலக்ஷனே வந்து பண்ணிருக்காங்க, தென் அதுக்கப்புறம் லீக் நடக்கும், அதுக்கப்புறம் தான் கிராண்ட் ஃபைனல் வந்து நடக்கும். சோ அதனால எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஜூலை மாசம் தான் இந்த ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்றத நீங்க தெளிவா வந்து புரிஞ்சுக்கோங்க. இதுல நமக்கு ரீடம் கோடும் கொடுக்க போறாங்க, எக்கச்சக்கமான புது ரிவார்ட்ஸும் வந்து இதுல வந்து கொண்டு வர போறாங்க. சரி, இதை தவிர வேற ஏதாவது ஈவெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கூட வந்து கொலாபரேஷன் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ மேபி ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கான கொலாபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 7th வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கைஸ். இந்த ஜூன் மாசம் வந்து
வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக்ல வந்து நமக்கு ஒரு கொலாபரேஷன் வந்து கண்டிப்பா வரும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மெயினான ஓபி 28 அப்டேட் வந்து கொடுக்க போறாங்க. எக்ஸாக்ட் டேட் என்னன்னு தெரியல, ஆல்ரெடி வந்து அட்வான்ஸ் சர்வர்லாம் வந்து முடிஞ்சு போச்சு, இன்னும் மெயின் அப்டேட் மட்டும் தான் நமக்கு கொடுக்க போறாங்க. ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண உடனே வந்து நமக்கு ஒரு கொலாபரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மூணு கொலாபரேஷன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கைஸ். ஒன்னு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன், அப்படின்னா நியூ டான் அப்படின்ற ஒரு கொலாபரேஷன் இருக்கு. ஸோ இன்னொரு கொலாபரேஷன் இருக்கு அந்த மெகலன் அப்படின்ற ஒரு கொலாபரேஷன், அந்த கார் கம்பெனியோட ஒரு கொலாபரேஷன். இந்த மூணுத்துல ஏதாவது ஒரு கொலாபரேஷன் வந்து இந்த வாரம் ஓகேங்களா, அந்த ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து ஓபி 28 அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கொலாபரேஷன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அப்படி இல்லைனா நியூ டான் கொலாபரேஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இரண்டுத்துல ஏதாவது ஒரு கொலாபரேஷன் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க ஓகேவா. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோவில் வந்து சொல்ல நினைச்சேன். இந்த மாதிரி ரெகுலரான அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. சி யூ. டாடா.